ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ அரிசிமா உருண்டை பண்ண போகிறேன். மசாலா அரிசிமா உருண்டை, அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு தண்ணியை வச்சுருக்கேன். அதில் உப்பு, காரப்பொடி போட்டிருக்கேன். கருவேப்பிலை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெள்ளைக்கூடை வந்து சீவி போட்டிருக்கேன். இஞ்சி, வெள்ளைக்கூடு அதெல்லாம் வந்து சீவி போட்டிருக்கேன். அப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதித்தோடனே அரிசிமா போட்டு கிண்டி எடுத்துடணும். எடுத்துட்டு நீங்கள் இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் தான். எடுத்துட்டிங்கன்னா வந்து 10-15 நிமிஷம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவும் இருக்கும். வயத்துக்கும் ரொம்ப நல்லது. வேக வச்சதுனால ரொம்ப நல்லது. ஆனால் என்ன, நல்லா கொதிக்க உடனே பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து அரைக்கணுன்னா கூட மிக்சியில் இதெல்லாம் அரைச்சி கூட இந்த மசாலா தண்ணி கொதிக்கும் போது கலந்து கூட நீங்கள் போடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அரிசிமா போட்டு நல்லா கிண்டிட்டேன். கிண்டியே ஆற வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கொலக்கட்டை எடுத்து நம்ம உருண்டையாவோ கொலக்கட்டையாவோ பண்ணுறோம்னு சொல்லி சுடு, அதுக்காக நான் ஆற வச்சுருக்கேன். ஆறின பிறகு அதை உருண்டை உருண்டையாக நமக்கு சின்னதாக போட்டதும் சரி நல்லா வேகும். ஆனால் உருண்டையாக பிடிக்கிறோம். நான் உருண்டை உருண்டையாகவும் பண்ணியிருக்கேன், இப்படியாகவும் பண்ணியிருக்கேன். பண்ணி அவ்வளோத்தையும் வேக வைக்க போகிறேன். இட்லி குப்பரையெல்லாம் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ நான் 10 நிமிஷம் வந்து வேக வைக்க போகிறேன்.